அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசிக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் என்பது மே 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அடிப்படையில் நம்ம பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் பாவகத்தில் சனி பகவான். இந்த சனி வந்து மாதத்தின் பிற்பகுதி வைகாசி 21ஆம் தேதி வக்ரகதியில் ஆரம்பிக்கிறார். அதே போல் 6ஆம் பாவகத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே செவ்வாய் இருக்கிறார் மாதத் முழுக்க. அதே போல் சுக்கிரனும் இருக்கிறார் 6ஆம் பாவகத்தில் மாதத்தின் தொடக்கத்தில். வைகாசி 9ஆம் தேதி 7ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் பாவகத்தில் சூரியன் புதன். இதில் வந்து புதன் பகவான் வைகாசி 20ஆம் தேதி வக்கர நிவர்த்தி பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தின் கிரக நிலைகள். இதன் அடிப்படையில் நாம் பொது பலனாக பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனாக சில பேருக்கு கடனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கடன் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடைக்கும். அதே போல் சில பேருக்கு வந்து வழக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நோக்கி இந்த மாதம் வந்து உங்களை இழுத்துட்டு போவோம். குறிப்பாக சொல்லப்போனாக்க ஒரு டைவர்ஸ் கேஸில் இருக்குது, அல்லது வந்து ஒரு சொத்து தகராறுகள், சொத்து பிரச்சனைகள் இருக்குது, கடந்த காலத்தில் வந்து உறவு பகையால் உங்களுக்கு உறவுகளோட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்க அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வேலை விஷயம் எடுத்துக்கிட்டாக புதிதாக படிச்சுட்டு இப்போதான் வந்து வரீங்க அப்படின்னாக்க புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கீங்கனாக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்தால். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக சொல்லப்போனால் இடமாற்றத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கனாக்க இந்த இடமாற்றம் அமையும் வேலையில் இந்த மாதத்தின் இறுதியில். வேலை விஷயமாக இடமாற்றங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு ஊதிய உயர்வோட ஒரே நிறுவனத்திலேயே கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கூட ஆகலாம். அதாவது குட் நியூஸ் வரும் நேரம்னு கடந்த மாதமே சொல்லியிருக்கிறேன். ஸோ கடந்த மாதத்திலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும், அல்லது ஒரு குட் நியூஸ் வந்திருக்கணும். அது வேலை விஷயமாகவோ அல்லது வந்து வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளாகவோ இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு கடந்த காலத்தை விட கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையெல்லாம் கூட ஓரளவுக்கு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதே போல் உங்களுக்கான மாற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை தான் நாம் வந்து இந்த பதிவில் வந்து உணர்த்திட்டு வரேன். ஸோ இந்த அதிரடி மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதாவது சில பேர் கடனால் அதிகமாக பிரச்சனை ப்ரெஷரில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த கடனை தீர்க்கறதுக்கு, பழைய கடனை தீர்க்கறதுக்காக ஒரு புதிய கடனுக்காக இந்த காலகட்டத்தில் வெயிட் பண்ணுறீங்கன்னா அது வங்கி லோன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் வந்து அந்த பழைய கடனை தீர்த்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு வாய்ப்புண்டு. 6ஆம் பாவகத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை முழுமையாக இருக்கிறதுனால, 7 குறைவனாக வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் பாவகத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணிவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது வாழ்க்கை துணிவுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போல் வாழ்க்கை துணிவிற்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். இந்த ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரே மாதிரியான மனநிலை இருக்காது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. இரக்தி மனப்பான்மை, ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு மன அழுத்தம் போன்ற சூழ்நிலைகள்லாம் கூட ஒரு சில நேரத்தில் ஏற்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் போது நிச்சயமாக அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, உடல்நல விஷயத்தையும் பாதிக்காது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 6ஆம் பாவகத்தில் இந்த செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறதுனால, சுக்கிரன் இருக்கிறதுனால, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க மாதத்தின் தொடக்கத்திலும் சரி, அதே போல் சனி பகவான் மாதத்தின் இறுதியில் வக்கரமாகிறார். 5ஆம் இடத்துலேருந்து சனி வக்கரமாகும் போது தன் சுகம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க சுகர் போன்ற விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அல்லது தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னா அப்பப்போ உங்களுக்கு சில தொந்தரவுகளும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சமயத்தில் உங்களுக்கு சரியான மருத்துவமும் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால அந்த நோய்க்கேற்ற ஒரு மருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் தொடர்பாக கவலைகள் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களோடு கருத்து வேறுபாடு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்தில் வந்து புத்திரபாக்கியத்திற்கான முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் மாதத்தின் இறுதியில். அதே சமயத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் 5 குறைவன் 5ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறும் போது தொழிலில் ஒரு கௌரவம் புகழ் வரும். கடந்த காலத்தில் உடன் பணிபுரிவுகளால் ஒரு டார்ச்சர், மேலதிகாரிகளுடைய ஒர்க் ப்ரெஷர்,
அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இனி வரும் காலங்களில் படிப்படியாக மாறக்கூடியதாக தான் இருக்கும். தொழிலில் உங்களை வந்து புரிஞ்சிக்குவாங்க, கௌரவம் பதவி உயர்வு கூட சில பேருக்கு ஏற்படும். அதே போல் சில பேருக்கு வந்து ஒரு இடமாற்றத்தோடு ஒரு நல்ல ஊதிய உயர்வோடு ஒரு நிறுவனம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும். கடின முயற்சியால் மட்டுமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டு. அதே சமயத்தில் இந்த 10ஆம் அதிபதி நீசத்தில் முதல் நாளில் இருக்கிறாரு, மாதத்தின் முதல் நாளில் விருச்சகத்தில் சந்திரன் இருக்கிறாரு. ஆனாலும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அங்கே வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வரும், ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு வந்து தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். 6ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதி எட்டுக்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அது விபரீத ராஜயோகம்தான். சப்போஸ் வந்து 8ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க எதிர்ப்புகளை நீங்கள் வெல்லக்கூடியவராக இருப்பீங்க. பணமும் ஏதோ ஒரு வகையில் வரும், அதாவது மற்றவர்களுடைய பணமாவது உங்கள் கையில் புரளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாக்குகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது தவறாக மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மேலும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டு பின்பே வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். எடுத்த உடனே ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது சக்ஸஸை ஏற்படுத்தும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 6ஆம் பாவகத்தில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பாவகத்துக்கு மாறுறார். அங்கே ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கு குறிப்பாக பார்க்கும் இளைய தலைமுறையினராக இருக்கீங்க அப்படின்னாக்க நட்பு காதல் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட சில பேருக்கு அமையும். காதல் போன்ற விஷயத்தில் இருக்கீங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாள் இல்லாத மாதிரி இருக்கும், சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் கூட்டு தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்க கூட்டாளிகளோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னாக்க நண்பர்களோட பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அல்லது பாராமுகங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே போல் 8ஆம் பாவகத்தில் புதன் சூரியன் இணைவு, 8ஆம் பாவகத்தில் புதனும் சூரியன் இணைவு இருக்கின்றது. சூரியன் பொதுவாகவே 11க்குரியவன் 8ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், ஆனாலும் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்க செய்யக்கூடிய அம்சமாக இருக்கும். மேலும் சூரியனுடைய பார்வை 2ஆம் பாவகத்துக்கு வர்றதுனால யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா அது உங்கள் மேலே வந்து ஃபால்ட்டாக முடியும். அதனால முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கேது பகவான் ராசியிலையும் 7ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தமும் நெகட்டிவான சிந்தனைகளும் வரும். உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவான அப்ரோச்சஸ் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னாக்க குடும்ப உறவுகளோட சில பிரச்சனைகள் சில விஷயங்கள்லாம் கூட வாக்குவாதங்கள்லாம் வரலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும், பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது புதன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்க 9க்குரியவன் 8ஆம் பாவகத்தில் புதன் இருக்கும் போது வக்கரமாக இருக்கும் போது பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில பேருக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு தந்தைக்கு உடல்நல பாதிப்போ அல்லது தந்தையால் சில பிரச்சனையோ அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடோ கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் இந்த புதன் வந்து வக்கர முடிவு பெறுகிறார், அதாவது வைகாசி 20ஆம் தேதி. அதன் பிறகு ஓரளவுக்கு நிலைமை நல்லா இருக்கும். 12ஆம் அதிபதி புதன் 8ஆம் பாவகத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம். பொதுவாகவே இந்த விபரீத ராஜயோகம் இந்த மாதிரி இருந்தாக்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது நீங்கள் ஒரு நீண்ட தூர பயணத்துக்காக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பயணங்கள் அமையும், பலன் தரும். மேலும் வந்து சில பேருக்கு இடமாற்றங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அந்நிய தொடர்புகளால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக சொல்ல போனனாக்க நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்க அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் செய்கிறீங்கன்னாக உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் குரு சேர்க்கை 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த நிலம் தொடர்பாக பூமி தொடர்பாக ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான பலன்கள் இருக்கும். அதே போல் விவசாயம் சார்ந்த துறைகள் கூட இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரனும் 7ஆம் பாவகத்துக்கு வரதுனால ஆடை ஆபரணம் போன்ற துறைகள், கம்ப்யூட்டர் போன்ற துறைகள், டெக்னாலஜி போன்ற துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த வேலையில் பணிபுரியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பான மாதம்னே சொல்லலாம். கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அரசு பணிக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் என்றால், இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போட்டித் தேர்வுகளில் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் போட்டித் தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னாக்க, அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்க, நல்ல ரிசல்ட்டே வரத்துக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு பணி கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தம் இருந்தால் மட்டுமே இது கிடைக்கும். இது வந்து பொது பலன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீர்னு நீங்கள் லைம் லைட்டுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு முன்னேற்றம் இருக்கும், கட்சியிலேயோ அல்லது அரசு ரீதியான இடங்கள்லையோ உங்களுக்கு ஒரு ஆதரவும் மரியாதையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க, வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் டிப்ரெஷன்ஸு, கொஞ்சம் தேவையற்ற ஒரு கவலை, அல்லது வாழ்க்கை துணைவரை வச்சு சில கவலைகள் நீங்கள் பட்டுட்டு இருப்பீங்க. பிள்ளைகளை நினச்சி சில கவலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை முடிந்த அளவுக்கு அந்த கவலைகளை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும், உடல்நலமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தாங்க. சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணணும். சூரிய உதயம் அந்த காலகட்டத்தில் கரெக்டாக வந்து நீங்கள் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அதே போல் மாலை வேளைகளில் ஆதித்ய இருதயம் படிச்சுட்டு வாங்க, மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆதித்ய இருதயம் படிச்சுட்டு வாங்க, நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். மேலும் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு வந்து எறும்புகளுக்கு உணவு கொடுங்க. எப்படின்னாக்க, அரிசி மாவில் சர்க்கரை கலந்து வச்சுக்கிட்டு சனிக்கிழமையில் எறும்பு ஓட்டை, கருப்பு எறும்பு இருக்கக்கூடிய ஓட்டைகள், புத்து அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் அந்த அரிசி மாவை தூவி விடுங்க. கண்டிப்பாக வந்து எறும்பு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல பலனை ஏற்படும், நல்ல ஒரு மருத்துவம் கூட கிடச்சி ஆரோக்கியம் மேம்படும். வரப்போகிற ஜூன் மாதம் ஆங்கில மாத பலன்களையும் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போடலான்னு இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஆங்கில மாத பலன்களை வந்து நம்மளுடைய வெப்சைட்டு www.astropalaniswamigal.com என்ற இணையதளத்தில் நம்ம வந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் அந்த வெப்சைட்டில் சென்று நீங்கள் மாத பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து. நன்றி, வணக்கம்.